நம்ம சேல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெங்களூர் நகரில் வேலை தேடி வரும் இளம் பெண்களை மற்றும் நடிக்க வேண்டும் என்று ஆசையில் இருக்கும் இளம் மாடலிங் பெண்களை நபர் ஒருவர் எம்எல்ஏவின் மகன் மற்றும் ஹோட்டல் மருத்துவமனை உரிமையாளர் என்று கூறி பல இடங்களுக்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்து அவர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக புகார்கள் வந்து கொண்டே இருந்தது இது தொடர்பாக சமீபத்தில் இளம்பெண் ஒருவர் பெங்களூரு அல்சூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினார்கள் வேலை தேடி பெங்களூரு வந்த பெண்ணிடம் கார்த்திக் ரெட்டி என்பவர் தனியார் ஓட்டல் உரிமையாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவின் மகன் என்று கூறி அறிமுகம் செய்து கொண்டுள்ளார் விரைவில் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறியும் உள்ளார் அவர் மீது அப்பெண்ணுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதனால் அவருடன் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளார் இருவரும் தனிமையில் சுட்டத் தொடங்கினர் திடீரென்று ஒரு நாள் கார்த்திக் அந்த பெண்ணை அல்சூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஓட்டலுக்கு வரவழைத்துள்ளார் அங்கு இளம்பெண் பெயரில் அறை எடுத்து அவர் திருமண ஆசை காட்டி தனிமையிலும் இருந்துள்ளார் பின்னர் வெளியே சென்று வருவதாக கூறிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் சந்தேகமடைந்த அந்த இளம்பெண் ஹோட்டல் உரிமையாளரிடம் விசாரித்த போதுதான் கார்த்திக் என்ற பெயரில் அறை எதுவுமே புக் செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்தது இதையடுத்து தான் ஏமாற்ற அடைந்ததை அறிந்த அந்த இளம்பெண் ஹோட்டலுக்கான கட்டணத்தையும் செலுத்திவிட்டு திரும்பிய திரும்பியதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்தார் இது தொடர்பாக போலீசார் சம்பந்தப்பட்ட கார்த்திக் என்ற வாலிபரையும் தேடி இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் போலீசார் அவரை கைதும் செய்தனர் விசாரணையில் அவரிடம் இருந்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்தது இது குறித்து பெங்களூர் கிழக்கு மண்டல துணை கமிஷனரான சரணப்பா கூறுகையில் பெங்களூர் நகரில் சினிமா வாய்ப்பு வேலை தேடி வரும் இளம் பெண்களை மற்றும் வெளியூர்களுக்கு செல்ல காத்திருக்கும் பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை அழைத்து சென்று பலாத்காரம் செய்துவிட்டு தலைமறைவாகி விடுவது மற்றும் பாலியத்துள்ளை கொடுப்பது என்று பல்வேறு மோசடியில் ஈடுபட்டு வந்த கார்த்திக் ரெட்டி என்ற வாலிபரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர் விசாரணையில் அவரது உண்மையான பெயர் ஜஹாங்கீர் வயது முப்பது என்பதும் தெரியவந்தது எம்பிஏ பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள கிரீன்ஸ் கேக் நெட் என்ற ஹோட்டலில் குரூப் மேலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் ஓட்டலுக்கு வரும் வாடிக்கையாளரிடம் சாதுரியமாக பேசும் திறம் கொண்டவர் இவர் பெண்களை அதிக அளவு கவரத் தொடங்கினார் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பொய்களை கூறி பெண்களை ஏமாற்றி வந்த இவர் சொகுசு வாழ்க்கை மற்றும் சுகத்துக்கு அடிமையானார் இதற்காக டிப்டாப்பாக உடை அணிந்து கொண்டு வேலை தேடி அலையும் பெண்கள் மற்றும் தனது ஓட்டலுக்கு வரும் பெண்களை குறிவைத்து மோசடியிலும் ஈடுபடத் தொடங்கினார் பெண்களிடம் நான் இந்த ஓட்டல் உரிமையாளர் என்றும் மருத்துவமனை சொந்தமாக உள்ளது என்றும் பிரபல அரசியல் பிரமுகரின் மகன் என்று கூறி அவர்களை தனது காதல் வலையில் விழ வைப்பார் பின்னர் அந்த பெண்களை தனியார் ஓட்டலுக்கு அழைத்து சென்று அவர்களுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு தப்பி ஓடி வருவார் இது தொடர்பாக தமிழகத்தில் ஏராளமான வழக்குகள் இவர் மீது பதிவாகியுள்ளன தமிழகத்தில் இருந்து பெங்களூர் தப்பி வந்த இவர் எம் ஜி ரோடு பகுதியில் தனியாக நின்ற பெண்ணிடம் தன்னை முன்னாள் எம்எல்ஏவின் மகன் என்று கூறியுள்ளார் மேலும் அந்த பெண் வேலை தேடி வந்திருப்பதாக அறிந்த அவர் தனக்கு சொந்த ஹோட்டல் இருப்பதாகவும் அதில் வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறினார் இதை அந்த பெண் நம்பியதும் வேலை உறுதி சான்றிதழ் அளிப்பதாக தனியார் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்துள்ளார் இதை தவிர மே இருபத்தி மூணாம் தேதி திருப்பதி சென்று ஹைதராபாத்திற்கு திரும்புவதற்காக காத்திருந்த இளம்பெண்ணிடம் கார்த்திக் ரெட்டி என்ற பெயரை பயன்படுத்தி அறிமுகம் செய்து கொண்டார் பின்னர் அந்த பெண்ணிடம் எந்தவொரு செல்ல வேண்டும் என்று விசாரித்துவிட்டு அவர் ஹைதராபாத் என்றதும் நானும் அங்குதான் செல்கிறேன் நான் உங்களை டிராப் செய்கிறேன் என்று நம்ப வைத்துள்ளார் கை குழந்தையுடன் நின்ற அந்த பெண் கார்த்திக் ரெட்டியின் பேச்சை நம்பி காரில் ஏறியுள்ளார் வழியில் இளம்பெண்ணை பெண்ணை குறித்து அனைத்து விவரங்களையும் பெற்று அவர் குழந்தைக்கு பால் வாங்கி வருவதாக வாகனத்தையும் நிறுத்தியுள்ளார் இதை ஏற்ற அந்த பெண் தன்னிடம் இருந்த கிரெடிட் கார்டை கொடுத்துள்ளார் அதை வாங்கிய கார்த்திக் வெளியே சென்று நாற்பதாயிரம் எடுத்துக்கொண்டு பெண்ணிடம் வந்து பால் இல்லை வேறு இடத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என்று அழைத்து சென்றுள்ளார் பின்னர் வேறொரு இடத்தில் வாகனத்தை நிறுத்தி பெண்ணுக்கு சாப்பாடு வாங்கியும் கொடுத்துள்ளார் அவர் சாப்பிட்டுக் போதே அந்த இடைப்பட்ட நேரத்திலேயே கழிவறை சென்று வருவதாக கூறிவிட்டு வாகனத்துடன் தப்பி ஓடிவிட்டார் இதுபோன்ற நடிப்பில் ஆர்வமாக இருந்த இளம் பெண்களுடன் நடிகர் என்று கூறி மைசூருக்கு அழைத்து சென்று ஹோட்டல் புக் செய்து அந்த பெண்ணுடன் உல்லாசம் அனுப்பித்துள்ளார் பின்னர் அந்த பெண்ணையும் பெங்களூரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவுக்கு அழைத்து வந்து இளம்பெண்ணுடன் பொழுதை கழித்துவிட்டு தாயை பார்த்து வருவதாக கூறி சென்றவர் மறுநாள் தான் அந்த பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை தெரியவந்தது போன்ற பல பெண்களிடம் வேலை வாங்கி தருவதாகவும் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதாகவும் டிராப் செய்வதாக அழைத்து வந்தும் தனிமையில் இருந்துள்ளார் பாலிய தொல்லை கொடுத்துள்ளார் பண மோசடி என பல்வேறு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டுள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் மற்றும் தைரியமாக முன்வந்து போலீசில் புகார் அளித்தனர் சிலர் புகார் அளிக்காமல் நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர் சில பெண்களோ மானத்திற்கு பயந்து புகார் அளிக்க முன்வரவில்லை பெங்களூர் மட்டுமல்லாமல் ஆந்திரா தமிழகத்தில் இது போன்ற கைவரிசை காட்டியுள்ளார் தற்போது பெங்களூர் அல்சூர்கேட் போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இவ்வாறு துணை கமிஷனரான சரணப்பா தெரிவித்துள்ளார் இந்த மாதிரியான குடநனுக்குலாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க